தமிழ் சினிமாவில் அறிமுகமாகக்கூடிய எத்தனையோ நடிகைகளில் ஒரு சிலர் மட்டும்தான் குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அபாரமான ஒரு வளர்ச்சியை வந்து அடைகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக சினிமாவில் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு அறியப்படக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கக்கூடியவங்க தான் நடிகை ஜனனி ஐயர். நடிகை ஜனனி ஐயர் சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னால் நிறைய விளம்பர படங்களில் மாடலிங் துறையில் வந்து இருந்திருக்காங்க. மாடலிங் துறையில் ஆர்வம் காட்டின நடிகை ஜனனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட விளம்பர படங்களில் வந்து நடிச்சிருக்காங்களாம். நடிகை ஜனனி ஐயர் முதன்முதலாக தமிழ் சினிமாவில் அவன் இவன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியாகணும். இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சினிமாவில் பட வாய்ப்புகள் வந்து கிடைக்காம தவிச்சிட்டு வந்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிறகு ரசிகர்கள் மத்தியில் ஓரளவுக்கு அறியப்படக்கூடிய ஒரு நடிகையாக வளம் வந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நடிகை ஜனனி ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஊரடங்கு காலகட்டங்களில் படவாய்ப்புகள் இல்லாத ஒரு காரணத்தினால பல நடிகைகளும் ஃபோட்டோஷூட் நடத்தி ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து தங்களுடைய பெயரை வந்து தக்க வைத்து கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா நடிகை ஜனனி ஐயர் மட்டும் அதற்கு விதிவிலக்காக தற்போது பிஸ்னஸில் இறங்கியிருக்காங்க. தன்னுடைய அக்கா கூட சேர்ந்து வலைதளத்தை உருவாகி இருக்கக்கூடிய நடிகை ஜனனி ஐயர் சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளிலிருந்து பிரபலமான டிசைனர்கள்கிட்டிருந்து ஆடைகளை வாங்கி அதை தன்னுடைய இணையதளத்தின் மூலமாக வந்து விற்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வெளியாகியிருக்கு. இதை தொடர்ந்து ஜனனி ஐயருடைய இந்த முயற்சிக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.